இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் திறக்கப்பட்ட விமான நிலையம், அண்மைய தகவல்கள் என்ன? காபூல் நகர வீதிகளில் தாலிபன்கள் ரோந்து, அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுவோம் என பெண்கள் அச்சம். கைகள் இன்றி பிறந்த நிலையிலும் பதக்கம் வென்று சாதனை, டோக்கியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வெல்ல முயலும் வீரர் குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஆப்கானிஸ்தான் தலைநகரை தாலிபன்கள் கைப்பற்றிய பின்னர் ஆயிரக்கணக்கானோர் நாட்டை விட்டு வெளியேற முயன்றதால் மூடப்பட்ட காபூல் விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை காபூலிலிருந்து தப்பியோடு நினைத்த மக்கள் விமானத்தில் ஏற முயன்றபோது ஏற்பட்ட குழப்பங்களால் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. அந்நகரில் இருந்து புறப்படும் விமானத்தில் ஏறுவதற்காக ஓடுபாதையில் நூற்றுக்கணக்கான மக்கள் குழுமியதை இந்த செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் பிற பொதுமக்களை அந்நாட்டிலிருந்து மீட்டு செல்லும் ராணுவ விமானங்கள் இன்று மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. ஆப்கானிஸ்தானிலிருந்து தனது பணியாளர்களை வெளியேற்றும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளது. இதனிடையே காபூலில் யாருடைய வீடுகளுக்கும் செல்ல வேண்டாம் என்றும், தூதரக வாகனங்களை தடுத்து நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தங்கள் அமைப்பினருக்கு கட்டளையிட்டுள்ளதாக தாலிபன் தெரிவித்துள்ளது. தாலிபன் அமைப்பினர் சிலர் சூறையாடல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக சில செய்திகள் நேற்று தெரிவித்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அரசு அதிகாரிகளுக்கு பொது மன்னிப்பு அறிவித்து அவர்களை பணிக்கு திரும்புமாறு தாலிபன்கள் வலியுறுத்தியுள்ளனர். காபூல் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் அரசு இதுவரை பொறுப்பேற்காததால் மக்களிடையே அச்சங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் இருப்பதாக காபூல் குடியிருப்புவாசிகள் கூறுகின்றனர். உலகமே தற்போது தாலிபன்கள் குறித்து பேசி வரும் நிலையில் தாங்கள் மிகவும் மாறிவிட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அவர்களின் ஆட்சி மற்றும் உலக நாடுகளுடன் அவர்களின் உறவு எப்படி அமையும் என்பது குறித்தும் பிபிசியின் சர்வதேச செய்தியாளர் லீஸ் டூசெட் இந்த சிறப்பு தொகுப்பை வழங்குகிறார். படிப்படியாக முன்னேறிய தாலிபன்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர். கடந்த ஆண்டு தங்கள் பழைய எதிரியான அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டதிலிருந்து தாலிபன்கள் மிகவும் தைரியமடைந்துள்ளனர். இதுபோன்ற தருணங்களால் சர்வதேச அளவில் அவர்கள் கவனம் பெற்றனர். அனைத்து மாவட்டங்களிலும் அவர்கள் ஆப்கான் துருப்புகளுக்கு எதிரான மோதலில் வெற்றி பெற்றுள்ளனர். பல இடங்களை அவர்கள் சுலபமாக கைப்பற்றினர். காரணம், அவர்கள் பலம் பொருந்தியவர்கள் என்பதால் அல்ல, அரசு வலுவற்றது என்பதால். ஊழல் மிகுந்த அரசு மற்றும் அரசியல்வாதிகளும் கூட இதற்கு காரணமானவர்கள். ஏனெனில் தங்கள் மக்களுக்காக அவர்கள் போராடவில்லை. கிராம பகுதிகளையும் அங்குள்ள மக்களையும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. உதவித்தொகையை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓடிவிட்டனர். அதனால்தான் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர். காபூல் எல்லையில் அமைந்துள்ள வார்டாக் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட சமீபத்திய காட்சிகள் இவை. அலுவல் பூர்வ அதிகார மாற்றத்தின் காட்சிகள் இவை. ஆட்சி பொறுப்பேற்கும் தாலிபான்கள் மக்கள் பிரச்சினைகளை கவனிக்க தொடங்கிவிட்டனர். அதே நேரம் இவர்களின் அத்துமீறல்களும் கொடுமைகளும் அடங்கிய மோசமான காணொளிகள் வெளிச்சத்திற்கு வருகின்றன. தாலிபன்கள் மீண்டும் ஆட்சிக்கு திரும்பியதால் அச்சமடைந்துள்ளவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்கள் அச்சப்பட தேவையில்லை. இனிவரும் அரசு அனைத்து ஆப்கான் வாசிகளும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். ஆனால் 1990களின் இறுதியில் மிக கடுமையான ஆட்சி நடத்திய தாலிபன்கள் தற்போது வியத்தகு முறையில் மாறியுள்ள நாட்டில் மீண்டும் ஆட்சி நடத்த உள்ளனர். திடீரென தங்கள் வாழ்க்கை நொறுங்கி போகும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. தாங்கள் பெற்ற அனைத்தையும் இழந்து விடுவோம் என ஆப்கான் மக்கள், குறிப்பாக பெண்கள் அஞ்சுகின்றனர். கல்வி நிலையங்கள், அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு செல்லவும், அரசியல், பொருளாதார மற்றும் சமூக வட்டங்களில் பங்கேற்கும் உரிமையை இழக்கப் போகும் கோடிக்கணக்கான ஆப்கான் பெண்கள் சார்பாக நான் பேசுகிறேன். மேலும் ஆப்கானின் அண்டை நாட்டினரும் கவலையில் உள்ளனர். நிலத்தால் சூழப்பட்ட இந்த நாட்டின் தலையெழுத்து மக்கள் அனைவரையும் பாதிக்கிறது. தீவிரவாதம் எவ்வளவு எளிதில் எல்லைகளை கடந்து ரஷ்யா உட்பட மற்ற பகுதிகளுக்கும் விரிவடையும் என்பது மத்திய வடக்கு ஆசிய நாடுகளுக்கு தெரியும். தப்பி ஓடும் ஆப்கான் மக்கள் தங்கள் நாட்டுக்கு வருவார்கள் என ஈரான் அறிந்துள்ளது. மேலும் உறுதியற்ற தன்மை பாகிஸ்தான் மற்றும் அதற்கு அப்பால் கூட பரவக்கூடும். பலர் ஆப்கானுக்குள்ளேயே இடம்பெயர்ந்துள்ளனர். பலர் அகதிகளாக மாறி வருகின்றனர். எனவே அவர்களுக்கு உடனடி உதவி தேவை. தற்போது நிறைய விஷயம் பேச வேண்டியுள்ளது.
ஆப்கானின் நிலை நம்மை ஆழ்ந்த வருத்தத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. ஆழ்ந்த துயரம், நிச்சயமற்ற நிலை மற்றும் ஆபத்தான நேரம். தற்போதைக்கு பெரும்பாலான ஆப்கானியர்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றிய அடிப்படை கேள்விகளை எதிர்கொள்வதற்கு முன்பு ஒவ்வொரு நாளையும் கடத்தி செல்ல முயற்சிக்கின்றனர். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஹெய்தியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்திய சில நாட்களில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெப்பமண்டல புயலுக்கு மத்தியில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கே நகரில் உள்ள மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டவர்களால் நிரம்பி வழியும் நிலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் 6 மாதங்கள் கழித்து முதல் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் தேசிய அளவிலான பொது முடக்கம் விதிக்கப்பட்டுள்ளது. தொற்று கண்டறியப்பட்ட ஆக்லாந்தில் 7 நாட்களுக்கும் இதர பகுதிகளில் 3 நாட்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நியூசிலாந்தில் கொரோனா தொற்றால் இதுவரை 23 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ள நிலையில் மக்கள் தொகையில் 5-ல் 1 மட்டுமே தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அரிசோனா மற்றும் நெவாடா மாகாணங்களுக்கு தண்ணீர் வழங்கி வரும் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் முதல் முறையாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள 2 மாகாணங்களும் அடுத்த ஆண்டு முதல் சிக்கலை எதிர்கொள்ள உள்ளன. மேலும் சர்வதேச ஒப்பந்தம் மூலம் மெக்சிகோவிற்கு வழங்கப்படும் தண்ணீரின் அளவு 5% குறைக்கப்படவுள்ளது. டோக்கியோவில் வரும் 24ஆம் தேதி தொடங்கவுள்ள பாராலிம்பிக் போட்டிகள் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த நிலையில் கைகள் இன்றி பிறந்த மேட்ஸ் ஸ்டெட்ஸ்மனின் வாழ்க்கையில் வில்வித்தை விளையாட்டு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. லண்டன் பாராலிம்பிக் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அவர் தற்போது டோக்கியோவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்லும் நோக்கில் பயிற்சி எடுத்து வருகிறார். இது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தடகள வீரர் மேட் ஸ்டெட்ஸ்மன் கைகளின்றி பிறந்தவர். அவரை பொறுத்தவரையில் இது இயலாமை அல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதி. இரண்டு வயது ஆகும் போதே கால்கள் மூலம் உள்கரண்டியை பிடிக்க கற்றுக்கொண்டேன். எனவே எனக்கு கைகள் இல்லை என்பதை நான் உணரத் தொடங்கும் முன்பே எனது மூளை அதற்கேற்ற வகையில் தயார்படுத்தியது. அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தில் வளர்ந்த இவர் விளையாட்டின் மீது தீரா வேட்கை கொண்டிருந்தார். எனது சிறு வயதில் உலகிலேயே மிகச்சிறந்த கூடைப்பந்து வீரராக வேண்டும் என்று விரும்பினேன். பல ஆண்டுகள் பயிற்சி பெற்ற நிலையில் கைகள் இன்றி விளையாட கற்றுக்கொண்டேன். உண்மையில் NBA கூடைப்பந்து வீரராக என்னால் உருவாக முடியாது, ஆனால் என்னால் விளையாட முடியும் என்று நிரூபிக்கவே நான் பயிற்சி எடுத்தேன். 2010ஆம் ஆண்டு தொலைக்காட்சியில் வில்வித்தையை பார்த்த மேட் அதில் ஆர்வம் காட்ட தொடங்கினார். வில்வித்தையில் பங்கெடுத்த சில வாரங்களில் நான் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் என்பதை அறிந்து கொண்டேன். 8 மணி நேரம் அமர்ந்தே இருக்கும் நிலையில் பாராலிம்பிக் போட்டிகளில் சாதிக்க முயற்சித்தேன். 2012 லண்டன் பாராலிம்பிக் போட்டிகளில் அமெரிக்க அணியில் இடம்பெற்ற மேட் வெள்ளி பதக்கத்தை வென்றார். பந்தய கார்கள் மீது ஆர்வம் கொண்ட மேட் இடது கால் மூலம் காரை இயக்கி 2016 ரியோ பாராலிம்பிக் போட்டிகளுக்காக பயிற்சி எடுத்தார். கார் மற்றும் வில்வித்தை இரண்டிலும் ஒற்றுமைகள் உள்ளன. காரை எப்படி வேண்டுமானாலும் இயக்கலாம், வில்வித்தையிலும் அம்புகளை எப்படி வேண்டுமானாலும் செலுத்த முடியும். எனவே உங்களால் சிறந்த வில்வித்தை வீரராகவும் சிறந்த பந்தய கார் ஓட்டுநராகவும் செயல்பட முடியும். அதனால்தான் 2 விளையாட்டுகளையும் நான் விரும்புகிறேன். And so that's why I love both of those sports. 2015ஆம் ஆண்டு மிக நீண்ட துல்லிய தாக்குதலில் மேட் உலக சாதனை படைத்தார். 238.47 மீட்டர்கள் தொலைவில் அம்பை செலுத்தி முந்தைய சாதனையை அவர் முறியடித்தார். ஆனால் ரியோ ஒலிம்பிக்கில் மயிரிடையில் பதக்கத்தை தவறவிட்டதால் ஏமாற்றம் மேலோங்கியது. அம்பில் விரிசல் இருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். 3 குழந்தைகளுக்கு தந்தையான இவர் தற்போது டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிகளில் கவனம் செலுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெறவிருந்த போட்டிகள் தாமதமானதால் மேட் சிந்தனை செய்வதற்கு போதிய நேரம் கிடைத்துள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.